வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா ஆட்கொள்ளும் அபிசேயும் ஐயா ஆனல் மூட்டும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அன்னை கன்னிமரியாளை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுவோம். அது தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஞானம் நிறை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கண்ணிகையே மாண்புயரேழு தூண்களுமா எருசலேம் ஆலயத்திற்கு இருந்தபோது அங்கு அவர் சொன்னார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரட்டும், நான் கொடுக்கிற தண்ணீரை அவர்கள் பருகட்டும், அவருடைய உள்ளத்துக்குள்ளிருந்து பொங்கி வருகிற ஆறாய் இதோ அவர்களுக்குள்ளாய் அது தாகம் தீர்க்கும் என்று சொன்னார். யோவான் நற்செய்தியிலே சமாரிய பெண்ணிடத்திலும் அப்படித்தான் சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவனுக்கு என்றுமே தாகம் இராது என்று சொன்னார். எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நோக்கி தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ரோமையர்களுடைய திருமுகம் 8:27 எப்படி வாசிக்கிறோம், இதோ எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாது இருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் தாமே சொல் வடிவம் பெற முடியாத பெருமூச்சிகளோடு நம்முடைய உள்ளத்துக்குள்ளிருந்து நமக்காக அவர்
பரிந்து பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எல்லாரும் எழுந்து நின்று ஊற்றுமையால் உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லார் தாகத்தோடு கேட்போம் என்றார். ஆண்டவர் சொன்ன வாக்கு மாறாதவர். அவர் சொன்னது சொன்னதுதான். அவர் சொல்லி இருக்கிறார், உங்களுக்குள் தாகம் இருக்கும் என்றார், அந்த தண்ணீரை நான் தருவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வருவார். அவர் உலகம் முடியும் மட்டும் என்னாலும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். இதுதான் பாதை, இதிலே நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று சொல்லுவார். இடமோ வளமோ சாயாமல் நேரிய வழியிலே நம்மை வழி நடத்தி செல்வார். எனவே அந்த தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்று ஆண்டவரே என்று சொல்லி அந்த பாடலை அப்படியே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். படுவோம். ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதிய மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையாவும் வல்லமையை கரண்டு வைத்து தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாரும் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா
வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, தாகத்தோடு காத்திருக்கிறே. அப்படியே கரம் உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தர். விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் இறந்திருக்கிறது. உம்முடைய பெயர் பரிசுத்தமானது ஆண்டவரே, உம்முடைய பெயர் பரிசுத்தமானது. பரிசுத்தர், பரிசுத்தர், உம்மை துதிக்கிற போது நாங்கள் பரிசுத்தமாய் மாறுகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்முடைய பெயரை புகழ புகழ ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் பரிசுத்தம் கடந்து வருகிறது ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் எங்களுக்குள்ளாய் நிறைவு கடந்து வருகிறது ஆண்டவரே. உம்மை நாங்கள் புகழுகிற போது, உம்மை நாங்கள் புகழுகிற போது, உம்முடைய பெயரை வாழ்த்துகிற போது, உம்முடைய பெயரை ஆராதிக்கிற போது ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் மகிமை, எங்களுக்குள்ளாய் நிறைவு கடந்து வருகிறது சாமி. எனவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, 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 இயேசுவேன்னு கூப்பிடுவோம், இயேசுவேன்னு சொல்லுவோம், எல்லாரும் தூக்கிடுவோம், இயேசுவே போ, இயேசு, 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 இயேசு. ஏனென்றால் பார்த்தீமையும் அப்படிதான் குறிப்பிட்டான். வழியோரத்தில் அமர்ந்து இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது இயேசு அவனை நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவருடைய குருட்டு தன்மையை இதோ பார்த்தீமையுக்கு மாற்றினார். இன்று நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுகிற போது நம்முடைய வாழ்க்கையை குருடுபடுத்தி இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற பல காரியங்களை இயேசு இப்பொழுது அவிழ்த்து இதோ நம்முடைய பார்வை தர வல்லவராய் இருக்கிறார். எனவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எங்களை பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உன்னதரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே, 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 ஹல்லேலூயா, 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 இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து மௌனமாய் அப்படியே அமர்ந்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளாய் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறது, இயேசுவே, இயேசுவே, இயேசுன்னு சொல்லிக்கிறது, இயேசுவே, உம்முடைய பெயர் பரிசுத்தமானது ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவரில் அவரில்லம் வாழ எந்த நீ
இருதயம் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவரில்லம் வாழ எந்த இதயம் ஏங்கி தவிக்கு. அப்படியே கண்களை மூடி இயேசுவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை பாடுகிற போது உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது சாமி. இதோ என் பெயரால் எங்கு இரண்டு மூன்று பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கு அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு மொழிந்தவர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு மாறாத தெய்வம் இப்போது நம் மத்தியிலே இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறதற்கேற்ப நம் அவருடைய பெயரால் நாம் கூடியிருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். எனவே ஒற்றுமையா உம்முடைய தெய்வ பிரசன்னத்தை, ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். அசைவாடுகிற ஆவியானவரே எங்கள் மீது உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை ஊற்றும் என்று சொல்லி இயேசுவே இயேசுவே ஆவியானவரே அன்பினாவி யானவரே இப்போவாரும் இறங்கிவாரும் எங்கள் மத்தியிலே. பாடுவோமா எல்லாருமா? நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்க எங்கள் இதயங்களை பண்படுத்தும். நன்மையினால் நிரப்பும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலேலூயா, ஹலேலூயா. வலது கரங்களை உயர்த்தி ஹலேலூயா, ஹலேலூயா. கொஞ்சம் சிரிங்களே, சிரிங்களே. எனக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை பக்கத்தில் இருக்கவங்களோட பிரச்சனையா? சந்தோஷமா. ஹலேலூயா, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி,
கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம். அவங்கள பார்த்து சிரித்தோம்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. கோயிலுக்கு வந்தால் செய்யுங்க. ஏதோ இந்த மிலிட்ரியில் ஆள் எடுக்க வந்த மாதிரி நேராக வர்றது, அப்படியே பூசையில் உட்கார்றது, அதில் பங்கெடுக்கிறதும் இல்லை. எங்கேயோ மனசு இருக்கும், கட கட கடன் ஜபம் சொல்லுவோம், பிரசங்கம் பாதி கேட்போம், பாதி இல்லை கொஞ்சம் கேட்போம், முக்கால்வாசி கேட்க மாட்டோம். முடிஞ்சவொடனே கிடுகிடுன்னு வீட்டுக்கு போயிடுவோம். பக்கத்தில் யார் இருக்கா, எழுத்தாப்பில் யார் இருக்கா, ஒரு ஃபாதரை போய் பார்ப்போம், பக்கத்தில் இருக்க அக்காவை பார்ப்போம், அண்ணனை பார்ப்போம், அந்த பைய திட்டினாம்பார் நம்மளை அவன் வந்திருக்கான் பாரு அப்படின்னு கொஞ்சம் அதையாவது யோசிங்க, கெட்டதையாவது யோசிங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. திரும்பி போற போது ஒரு நாலு பேர்கிட்டையாவது இருந்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகணும். எத்தனை பேர்கிட்ட? அதுக்காக நாலு பேர்கிட்ட மட்டும் கேட்காதீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி. நம்மளாம் மனுஷங்க, நம்ம யார் வானத்திலிருந்து குதித்த வானதூதர்கள் அல்ல. பேசணும். எனக்கு எத்தனையோ பேருக்கு வீட்டில் பேசுகிறதுக்கு யார் இல்லை, ஆள் இல்லை. மகன் கண்டுக்க மாட்டேங்கிறான், மகன் கண்டுக்க மாட்டேங்குது, அப்பா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அம்மா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கோயிலுக்கு வர்றாங்க, இங்கேயாவது யாராவது கண்டுக்குவாங்களா? அவங்க வர்றாங்க, மாதாவை பார்க்குறாங்க, சூசையப்பரை பார்க்குறாங்க, இயேசுநாதரை பார்க்குறாங்க, இப்போ ஃபாதரை பார்க்குறாங்க. இவங்க தான் பார்த்துட்ருக்காங்களே எல்லாமே. இவங்ககிட்ட யாருமே என்ன செய்யறதில்லை, பேசுறதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பாருங்கள், அவங்க போட்டிருக்க சட்டையை பாருங்கள், அவங்க உடுத்தியிருக்க சாரியை பாருங்கள். சும்மாவே பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மன்னிக்கவும். சரியாக 8 மணிக்கு திருப்பலி நடைபெறும். 8 மணி முதல் 8 வரைக்குள்ள முடிச்சிருவோம். நாளைக்கு ஆராதனை வைத்துக்கொள்ளலாம், முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். அதனால் 8 மணிக்கு திருப்பலி உங்களுக்கு நடைபெறும் என்பதை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ஃபாதர் சொல்லிட்டார், கொஞ்சம் அடக்கி வாசிடான்ட்டார். கொஞ்சம் என்ன செய்ய, அடக்கி வாசி. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயின் நற்செய்தி 6:31 முதல் உள்ள வசனங்கள், 31 முதல் 34 முடிய. மத்தேயு 6:31 முதல் 34 முடிய. எதை உண்போம், ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர், உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இது யார் சொன்ன வார்த்தை? இயேசு யாருக்கு சொன்ன வார்த்தை? நம்மளுக்காகத்தான். யாருக்கு சொன்ன வார்த்தை? சீடர்களுக்கு சொன்னதா? இன்று நம்மளுக்கு, கவலைப்படுறவங்களுக்கு சொன்னது. யாருக்கு சொன்னது? கவலைப்படுறவங்களுக்கு சொன்னது. பிற இனத்தவரே இதை பற்றியெல்லாம் என்ன செய்வாங்களா, கவலைப்படுவாங்க. அப்போ நம்ம யாரோட இனம்? இயேசுவோட இனம், இயேசுவை நம்புகிற இனம், இயேசுவின் மீது பற்று கொண்டிருக்கிறவர்கள்.
இயேசுவின் மீது பாசமா இருக்கிறவர்கள். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். பிற இனத்தவரை இவற்றை எல்லாம் நாடுவர், உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், மூவர் கடவுளுக்கு தெரியும். நமக்கு இன்னைக்கு என்ன தேவை, இப்போ என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, எதை எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுத்தா அது நல்லதாக இருக்கும், எப்போ கொடுத்தா நல்லதாக இருக்கும். ஹலெலூயா, கரங்களை உயர்த்தி ஹலெலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹலெலூயா, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி. ஹலெலூயா, ஹலெலூயா. நம்ம என்ன செய்யணுமா, நம்ம என்ன செய்யணுமா, அனைத்திற்கும் மேலாக, அனைத்திற்கும் மேலாக, அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப என்ன சொல்றார் இயேசு, நீங்க உங்களை படைத்த ஆண்டவர் மீது பற்றா இருங்க. ஆண்டவர் மீது எப்படி இருங்க, பற்றா இருங்க. நமக்கு மனிதர்கள் மீது பற்று இருக்கு, பணத்தின் மீது, பொருள் மீது, சொத்துக்கள் மீது பற்று இருக்கு, பாவத்தின் மீது பற்று இருக்கு, பாவத்தின் மீது பற்று இருக்கு. நமக்கு யார் மீது மட்டும் பற்று இல்லை, கடவுள் மீது, நம்மளை படைத்த கடவுள் மீது, இயேசு ஆண்டவர் மீது மட்டும் நமக்கு என்ன இல்லை, பற்று இல்லை. ஹலெலூயா, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹலெலூயா, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒன்று திமோத்தேயு 4:8 வாசிங்களே, ஒன்று திமோத்தேயு 4:8, ஒன்று திமோத்தேயு 4:8 எடுக்கிறீங்களா, பக்கம் சொல்லவா. உடல் பயிற்சி ஓரளவு தான் பயன் தரும், ஆனால் எல்லா வகையிலும் பயன் தரும், இறை பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வு பெறுவோம், நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இறை பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இறை பற்று எப்படி பயன் தருமா, எல்லா வகையிலும் பயன் தரும், எல்லா வகையிலும் பயன் தரும். இம்மையிலும், அடுத்தது என்ன வார்த்தை, மறுமை என்னது, விண்ணக வாழ்வு. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு விண்ணக வாழ்வை குறித்தான யோசனையே இல்லை. இந்த பூமியில வாழ்றத பத்தி தான் யோசனை, இந்த பூமியில வாழ்றத பத்தி தான் யோசனை. இங்க எனக்கு வேலை வேணும், குழந்தை வேணும், திருமணம் நடக்கணும், நான் நினைக்கிற காரியங்களை நடக்கணும் அப்படின்றதான் யோசனை இருக்கே அல்லாமல், நிலை வாழ்வை குறித்து நம்முடைய இறப்பிற்கு பின்பாக அல்லது இயேசுவினுடைய வருகைக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய நித்தியத்துக்குமான இயேசுவோடு முகமுகமாய் தரிசித்து வாழக்கூடிய அந்த வாழ்வை குறித்தான விசுவாசமோ, அந்த வாழ்வை குறித்தான சிந்தனையோ நமக்கு என்ன என்ன செய்யறதில்லை, இருக்கிறதில்லை. ஹலெலூயா, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹலெலூயா, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. அதான் பவுல் இப்படி சொல்றார், 1 கொரிந்தியர் 15:19, நீங்கள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்குரியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம், 1 கொரிந்தியர் 15:19, கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு, கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால், இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியதாய் இருப்போம், பரிதாபத்திற்கு உரியவர்களாய் இருப்போம். ஹலெலூயா, ஹலெலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹலெலூயா, ஹலெலூயா.
இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. ஆண்டவர் மீது பற்றோடு இருங்க, ஆண்டவரை தேடுங்க, கோயிலுக்கு வாங்க, நற்கரணம் முன்னாடி உட்காருங்க, நற்கரணம் முன்னாடி உட்காருங்க, குடும்ப ஜபம் ஜபிங்க. பல வீடுகள் என்ன இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, பல வீடுகளில் குடும்பமே இல்லை. பையன் வர்ற நேரம் அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது, அப்பா வீட்டில் இருக்கிறது பையனுக்கு தெரியலை, அம்மா என்ன செய்கிறாங்கன்னு யாருக்கு தெரியல, மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கணவனுக்கு தெரியலை. ஹலிலூயா, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஹலிலூயா. பவுலடியார் சொல்கிறார் எஃபேசியர் 3:14-15, எஃபேசியர் 3:14-15 வாசிக்கிறீங்களா? இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் என்ன செய்கிறேன் மண்டியிட்டு வேண்டுகிறேன். ஒரு குடும்பம் குடும்பமாக இருக்கணும்னா, அந்த குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கணும்னா, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னா, குடும்பத்தில் சம்பாதிக்கிற பணம் தங்கணும்னா, நிம்மதி இருக்கணும்னா, அந்த வீட்டுக்குள்ள அமைதி சமாதானம் ஆசீர்வாதம் தங்கணும்னா என்ன செய்யணுமா? குடும்பம் குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாக இருக்கிற தந்தையிடம் மண்டியிட்டு நான் என்ன செய்கிறேன்? பவுலுக்கு திருமணம் ஆயிருச்சா? எத்தனை குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை நாளா கல்யாணம் ஆகாதவர், கல்யாணம் ஆகாதவர். அம்மா அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டார்னு நினைக்கிறேன், தன்னுடைய தாய் தகவலை பார்த்து கற்றுக்கிட்டாரன்னு தெரியல. ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாக இருக்கிற தந்தையிடம் நான் என்ன செய்கிறேன், என்ன செய்கிறேன்? எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்திற்காக, எத்தனை ஆண்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்கிறீங்க? எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் பைபிள் வாசிக்கிறீங்க? சீரியல் பார்க்க நேரம் இருக்கு, ஜோக்கு பார்க்க நேரம் இருக்கு, ஃபோனில் கண்டது கிடையதை பார்க்க நேரம் இருக்கு, வாட்ஸ்அப்பில் வர எல்லாத்தையும் பார்த்துடுறீங்க, வாட்ஸ்அப்பில் வர ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், ட்விட்டரை பார்க்குறோம், யூடியூப்பில் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் பார்க்க நேரம் இருக்கு. ஆனால் நமக்கு எதுக்கு மட்டும் நேரம் இல்லை? எதுக்கு மட்டும் நேரம் இல்லை? பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, குடும்ப ஜபம் ஜபிக்க நேரம் இல்லை, குடும்ப ஜபம் ஜபிக்க நேரம் இல்லை, அப்பாட்ட அம்மாட்ட பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, நல்ல விஷயத்தை 4 காரியங்களை உட்கார்ந்து பகிர்ந்து கொள்றதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் ஆகட்டும், ஆண்கள் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும், ஃபோனை பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதை பார்த்து சிரிக்கிறாங்க? ஃபோனை பார்த்து. அம்மாவை பார்த்தா வில்லன் மாதிரி பார்க்க, வில்லி மாதிரி பார்க்கலாம், அப்பாவை பார்த்தா வில்லை மாதிரி பார்க்குறான். வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளே வர்றாரு, மனைவிட்ட கேட்குறாரு, சாப்பிட்டானா? அப்பா பிள்ளைகிட்ட பேசுறது கிடையாது, பிள்ளைங்க அப்பாவை கண்டுக்கிறதே கிடையாது. ஹலிலூயா. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? குடும்பத்தில் ஜபம் இல்லை, குடும்பத்தில் இயேசு இல்லை, ஒரு அப்பாட்ட அம்மாட்ட இறை பற்று இல்லை, இறை நம்பிக்கை இல்லை. கோயிலுக்கு வர்றாங்களே, பூசைக்கு வர்றாங்களே, அது எதுக்கு வர்றாங்க? என் குடும்பத்தை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என் பிள்ளையை காப்பாற்று, என் வீட்டை காப்பாற்று, எனக்கு வேலை கொடு, திருமணத்தை பண்ணி வை, இதே ஜபம் தான். என்னைக்காவது வந்து இயேசுவே எனக்குள்ள அந்த குடிக்கிற பாவம் இருக்கு, எனக்குள்ள இந்த உபச்சார எண்ணம் இருக்கு, இயேசுவே எனக்குள்ள வந்து இந்த பொறாமை உணர்வு இருக்கு, இயேசுவே நான் கண்டவங்களையும் பற்றி குறை பேசுகிறேன், ஆண்டவரே இயேசுவே நிறைய நான் கோபத்தோடு இருக்கிறேன், எரிச்சலோடு இருக்கிறேன், பொறாமையோடு இருக்கிறேன், என்னால் யாரும் ஏற்றுக்க முடியலை, இயேசுவே என்னை மாற்றுங்க ஆண்டவரே, இயேசுவே என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுக்காக எத்தனை பேர் கோயிலுக்கு வர்றீங்க? ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. வழிபாடுன்னா என்ன தெரியுமா? நம்மை இயேசுவுக்கு கொடுப்பது.
நம்ம வழிபாடு ஜெபம்னா என்ன நினைக்கிறோம்? இயேசுவை பணத்தை கொடு, வேலையை கொடு, தொழிலை கொடு, ஆசீர்வாதத்தை கொடு, நிம்மதியை கொடு, அமைதியை கொடு, பிள்ளைய கொடு, திருமணத்தை கொடு, எல்லாம் கொடு 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 கொடு. நம்ம எதையும் கொடுக்கறது இல்லை, நம்ம எதையும் கொடுக்கறது இல்லை. அதனால தான் பணம் இருக்கு, நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை நன்றி, ஆண்டவரே நன்றி, ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஒரு பக்கம் பிள்ளை, ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் அம்மா, கண்டதையும் பார்த்துக்கிட்டு கிடக்குதுங்க வீட்டில். இன்னைக்கு அசிங்கத்தை, இச்சைய, ஆபாசத்தை, எல்லா சீரியலும் ரெண்டு பொண்டாட்டி தான், இல்லை ரெண்டு புருஷன். அதை உட்காந்து நாக்க தொங்க போட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹலெலூயா. இயேசுவை நன்றி, ஆண்டவரே நன்றி, ஹலெலூயா. ஒரு நாள் சீரியல் பார்க்கலன்னா மனசு துடிக்குது, அப்படியே தடுமாறுது, பேதளிக்கணும், என்ன நடந்திருக்கும், என்ன ஆயிருக்கும், ஐயோ லேட் ஆயிடுச்சே. ஹலெலூயா. இயேசுவை நன்றி, ஆண்டவரே நன்றி. ரோமேயர் எழுதிய திருமுகம் 12:1-2 வாசிங்க பார்க்கலாம். ரோமேயர் 12:1-2. சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. வழிபாடுனா என்னன்னா, நம்மளை இயேசுக்கு கொடுக்கிறது. நம்மளை யாருக்கு கொடுக்கிறது? இயேசு. கொடு 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 கொடுன்னு கேட்கறது, அது பிச்சை எடுக்கிறது. இயேசுவுக்கு நீங்க கொடுங்க. உங்கள் தேவை என்னன்னு யாருக்கு தெரியும்? விண்ணக தந்தைக்கு தெரியும். உங்கள் தேவை என்னன்றது யாருக்கு தெரியும்? நாளைக்கு என்ன தேவை, எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வட்டி கட்டணும், எவ்வளவு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்க, என்ன நோயில் இருக்கிறீங்க, என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையில் நீங்க இருக்கிறீங்க, உங்களை அணு அணுவா, இன்ச் பை இன்ச்சா உங்களை குறித்து எல்லாமே யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி என்ன செய்யாதீங்க, ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தெளிவீர்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய சித்தம் நமக்கு தெரியல, நம்மளை இயேசுக்கு கொடுக்கல. இயேசு நமக்காக உயிரையே கொடுத்துட்டாரு, தன்னையே நமக்காக ஜீவ பலியா கொடுத்துட்டாரு. தன்னையே நமக்காக கொடுத்த இயேசு கிட்ட, அவரை நம்பி நம்மளை அவர்கிட்ட கொடுக்க நமக்கு என்ன செய்யல, முடியல. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. உடனே ஒரு வார்த்தை சொல்லுவோம், என் பிரச்சனை எவ்வளவு தெரியுமா, என் கஷ்டம் எவ்வளவு தெரியுமா, என் போராட்டம் எவ்வளவு தெரியுமா. உனக்கு வந்தாதான் தெரியும், உனக்கு வந்தாதான் தெரியும். எனக்கு இருக்க மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கஷ்டமே, இங்க உட்காந்துருக்கவங்க பாதி பேர் அந்த எண்ணம் இருக்கும். எனக்கு வந்த மாதிரி பிரச்சனை யார்ட்டையுமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. இயேசுக்கு மேலே எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது, இயேசுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது.
இங்கே நிற்கிறேன்ல, என்னைக்கோ செத்துருக்கணும். கடவுளே இல்லைன்னு மறுதளித்த நபர் தான். பலமுறை சாகணும்னு நினச்சிருக்கேன், முயற்சி பண்ணியிருக்கிறேன். இயேசுவினுடைய அந்த அன்பை உணர்வதற்கு முன்பாக அவர் யார் என்று டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர் என்கிற அறிவு எனக்குள்ளாய் உண்டாவதற்கு முன்பாய் இங்கே நிற்கிறேன்னா, எனக்குள் இருக்கிற நன்மைத்தனங்களோ நான் நல்லவன் என்றனாலோ நான் கடவுளை தேடுறதுனாலோ அல்ல. எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். என்னுடைய பாவங்களை, சாபங்களை, நோய்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை சிலுவையில் சுமந்து, எஸ்ஐ 53:4-5 வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். ஆண்டவர் கேட்டார், இந்த வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கானார். சமீபமாக நான் பைபிள் வாசிக்கிறப்பல ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பிரசங்கம் பண்ணுறதுக்காக வாசிக்காத, நீ நம்புறதுக்காக வாசி. இந்த வார்த்தையை முதல்ல நீ நம்புனார். நீ நம்பாத இயேசுவை பிரசங்கம் பண்ணாத, நீ நம்புற இயேசுவை சொல்லு. உனக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவை சொல்லு. நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லு. ஹலிலூயா. ஒருத்தரையும் கடவுள் கைவிட மாட்டாருங்க, ஒருத்தரையும் கைவிட மாட்டார். அவரால் கைவிடவே முடியாது, அவரால் கைவிடவே முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஹலிலூயா. இயேசுவே நன்றி. நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாங்க, எவ்வளவு அக்கிரமம் செஞ்சுருக்கலாம், எவ்வளவு தீமை செஞ்சுருக்கலாம், ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிருங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. என்னால் முடியலை ஆண்டவரே, என் கஷ்டத்தை தாங்க முடியலை, என் கஷ்டத்தை தாங்க முடியலை. 2-வீலர் ஓட்டிகிட்டு போவேன், பைக் ஓட்டிகிட்டு போவேன், பிரச்சனை தலைக்கு மேலே அப்படியே நினைப்பேன், போய் இடித்து செத்துருவோமா நினைப்பேன். உண்டு அந்த நாட்கள், கடவுள் இல்லாமல் இருந்த நாட்கள், கடவுளுடைய பராமரிப்பை உணராமல் இருந்த நாட்கள், கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய வல்லமைனா என்னன்னு தெரியாமல் இருந்த நாட்கள். நான் நினைக்கிறது உண்டு, நான் கடவுளை நம்பலை, தேடலை, எதிர்த்து நின்றேன். அந்த நாட்கள்லேயே ஆண்டவர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். ஹலிலூயா. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஹலிலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. ஹலிலூயா. ஹலிலூயா. இயேசுவே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹலிலூயா. ஹலிலூயா. கடவுளுடைய திருவுளம் என்னன்னு தெரிந்து கொள்ளணும். என் மகனுக்கு என்ன செய்யலாம், என் மகளுக்கு என்ன செய்யலாம், எங்கே பொண்ணு பார்க்கலாம், எப்படி வேலை கிடைக்கும், என்ன படிக்க வைக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழப்பம், நிறைய பேருக்கு குழப்பம். வேறு ஒன்றும் காரணம் கிடையாது, நீங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தை யாருக்கு கொடுக்கலை? ஆண்டவருக்கு கொடுக்கலை. இறைமையா 31:1 வாசிக்கிறோம், இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றிற்கும் நான் கடவுளாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய மக்களாக இருப்பார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி இது, நான் கடவுளாக இருப்பேன். அப்போ பல நேரங்களில் நம்ம ஆண்டவராக இயேசுவை கடவுளாக இருப்பதற்கு நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பது கிடையாது, அனுமதிப்பது கிடையாது. யாரோவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ரூல் பண்ணுறாங்க, அதிகாரம் செலுத்துறாங்க, மனிதர்கள் அதிகாரம் செலுத்துறாங்க, பணம் அதிகாரம் செலுத்துது, பதவியில் இருக்கிறவங்க அதிகாரம் செலுத்துறாங்க, பொருட்களும் உலகத்தின் காரியங்கள் நம்மளை அதிகாரம் செலுத்துது, பாவம் கூட நம்மளை அதிகாரம் செலுத்துது. பாவம் செய்கிற எவரும் பாவத்திற்கு அடிமை. பாவம் செய்கிறவங்க யார், எதுக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எபிரேயர் எழுதிய திருமுகம் 3:12-13 வசனங்கள்,
எபிரேயர் 3:12-13 நான் வச்சிருக்க பைபிளில் 338வது பக்கம் புதிய ஏற்பாடு பகுதியில் எபிரேயர் 3:12-13 உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு அப்படியே இந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கோங்க. சாலமோனின் ஞானம் 4:12 இங்க எபிரேய திருமுக ஆசிரியர் சொல்லுகிறார், உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். பாவம் என்ன செய்யுமா? ஏமாத்துமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்களாம் ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்களாம் அலேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு. பாவத்தை கொடுக்கிற அழகை, பாவ உணர்வை கொடுக்கிற பிசாசு, அந்த தூண்டுதலை, அந்த டெம்டேஷனை கொடுக்கறது யார் தான்? பிசாசுடைய ஆவி தான். கடவுள் ஒரு நாளும் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவது இல்லை. யாரையும் கடவுள் சோதிக்கிறது கிடையாது. பாவ உணர்வை, எண்ணங்களை, சிந்தனைகளை, செயல்களை செய்ய வைக்கிறது யாருடைய வேலை? எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கு நாம் விட்டு கொடுக்கிற போது சாத்தான் அதை செயலா மாத்திடுவான். விட்டு கொடுக்கிற போது சாத்தான் மாத்திடுவான்றத விட நம்ம செயலா மாத்திடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நீ பாவம் செஞ்ச போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு! ஒரு அற்ப நேர சந்தோஷம், கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி. அத பிசாசு என்ன செய்வான்? பெரிதுபடுத்தி காண்பிப்பான். உன்னால அடக்க முடியாதுன்னு பொய் சொல்லுவான். நீ இந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியாதுன்னு பொய் சொல்லுவான். கண்டதையும் பார்க்க வைப்பான், கண்டதையும் நினைக்க வைப்பான். அந்த முதல் 2 செகண்ட், 3 செகண்ட், 5 செகண்ட், ஒன்று அந்த இடத்த விட்டு மாறிடணும். இல்லைனா அந்த சேனல், அந்த பார்க்கறது, அந்த அந்த இதை விட்டு என்ன செஞ்சிடணும்? மாத்துற அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும்? சுய கட்டுப்பாடு இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. பாவம் ஏமாத்தும். பாவம் என்ன செய்யும்? ஏமாத்தும். அதான் வாசிக்கிறோம் சாலமோனின் ஞானம் 4:12 வாசிங்க. தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது. மனம், நம்முடைய மனசு எப்படிப்பட்ட மனசா? மாசற்ற மனசு. தீமையின் கவர்ச்சி நடிகர்களுக்கும் நடிகைக்கும் மட்டும் கவர்ச்சி அல்ல. எதற்கும் கவர்ச்சி இருக்கு, பாவத்துக்கும் கவர்ச்சி இருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி. தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை என்ன செய்தான்? மறைத்து விடுகிறது. 1000 நல்ல குணம் இருக்கும், கோபப்படுவோம். பார்க்கறவங்க என்னன்னு சொல்லுவாங்க? கோபக்காரன்னு. நீங்க கோவப்பட்டதை பார்த்தவங்களுக்கெல்லாம் என்னதான் நினைப்போறோம்? நீங்க பரிசுத்தாவில நரம்பி துதிச்சு அந்நிய பாஷை பேசி உருண்டு பரண்டு நீங்க 1000 பேரை சுகப்படுத்தினாலும் அவன் கோவக்கார போயிடாவன். அவனை பத்தி தெரியாதா? அவங்கள பத்தி தெரியாதா? நமக்கு எல்லாரை பத்தியும் தெரியும், யாரை பத்தி மட்டும் தெரியாது? ஆண்டவரை பத்தி மட்டும் தெரியாது. எல்லாரையும் தெரியும். ஹல்லேலூயா. ஃபாதரை பத்தி தெரியும், சிஸ்டரை பத்தி தெரியும், எல்லாத்த பத்தியும் தெரியும்.
கடவுளை பத்தி தெரியாது. எவனுக்கு கடவுளை தெரியாதோ அவனுக்கு யாரை பத்தி தெரியாது? தன்னை பத்தியே தெரியாது. அடுத்தவங்க குறை பேசுறவன் நிச்சயமா பெரிய பாவத்துல விழுந்திருப்பான், இல்லைனா விழ போறான்னு அர்த்தம். அதெல்லாம் அதோட அடையாளம். யார் ஒரு ஒருத்தர் வாயில நிறைய குறை வந்துகிட்டோ இருக்குதோ, குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, ஒன்று அவன் பாவத்தில் இருக்கிறான், அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய சிக்கல் ஐயா என்ன செய்ய போறாரு? மாட்ட போறார். ஆண்டவரே மாட்ட வைப்பார். அதை யார் மாட்ட வைப்பா? யார் மாட்ட வைப்பா? அடுத்தவங்களை அள வைக்கிறது, வேதனை வடிக்க வைக்கிறது, கண்ணீர் வடிக்க வைக்கிறது, ஃபாதரை பற்றி, சிஸ்டரை பற்றி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நபர்களை பற்றி, நல்ல மனிதர்களை பற்றி, அப்பாவிகளை பற்றி, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி அள வைக்கிறவங்களை ஆண்டவர் பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டார்? சும்மா இருக்க மாட்டார். அடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீமைக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது. அப்படியே சாயந்தரம் 6 மணி ஆனா குடி இழுக்கு மனுஷனை. 40 நாள் பார்த்தா அப்படியே ஃபாதர், சிஸ்டர், அகஸ்தினாரு புனித, அகஸ்தினாரு புனித, செபஸ்தியாரு புனித, அந்தோனியாரு, மாதாம எல்லாம் ஓரமாக போயின்றனும், எல்லாம் ஓரம் தான். நான் நினைப்பேன் இயேசுவோட வருகை அது தவக்காலத்தில் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குன்ட்டு. தவக்காலத்தில் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. 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 மனைவி வந்தா கூட கண்ணை பொத்திக்கிற ஆள் இருக்காங்க இந்த தவ காலத்துல. அவ்வளவு என்னது என்ன சொல்லுவாங்க, சுத்த போசன ஒரு சிந்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேயாவின் நிறைவாக்கு புத்தகம் 5வது அதிகாரம். எசேயா 5 11 வாசிங்களே. எசேயா 5:11 இருக்கு. விடியற்காலையிலே விழித்து எழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு. ஐயோ கேடு. இப்ப நான் குடிக்கிறது இல்லையே, ஈஸ்டர் அன்னைக்கு குடிச்சீங்கன்னா ஐயோ கேடு, அதுக்கப்புறம் குடிச்சீங்கன்னா ஐயோ கேடு. அடுத்தது வாசிங்க. அவர்கள் 20 வாசிங்க. தீமையை நன்மை என்றும், தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சொல்லி, நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை ஒளியாக்கி, இருளை ஒளியாக்கி, ஒளியை இருளாக்கி, ஒளியை இருளாக்கி, கசப்பை இனிப்பாக்கி, கசப்பை இனிப்பாக்கி, இனிப்பை கசப்பாக்குறவர்களுக்கு ஐயோ ஐயோ கேடு. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. சீராக 19:1 இருக்கு. குடிகாரரான தொழிலாளர்கள் செல்வர்களாக முடியாது, சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவேன். குடிக்கிறவங்க வீட்டில் பணம் தங்காது, ஆசீர்வாதம் தங்காது. யார் வீட்டில்? தண்ணி போடுறவங்க வீட்டில், குடிக்கிறவங்க வீட்டில் தங்காது. நான் நல்லா தானே இருக்கிறேன். அது உங்கள் தாத்தா சம்பாரித்ததாக இருக்கும், அது உங்கள் அப்பா சம்பாரித்ததாக இருக்கும். இன்னும் நாள் இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் கையேந்திர நிலைமை வந்துடும். என்ன நிலைமை வரும்? கையேந்திர நிலைமை வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. நான் பாவம் செஞ்சேன், எனக்கு என்ன நடந்துருச்சுன்னு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ஒரு சகோதரன் ஒரு பக்கம் ஜெபம், கடவுள் சாயந்தரம் ஆனால் கோயிலுக்கு, முடிஞ்சவுடனே நேராக டாஸ்மாக், நேரம் எங்கேது? டாஸ்மாக். தியானம் போனார், வந்தார், கடவுள் எச்சரித்தார், பல தடவை சொன்னார். 2-3 தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு, 2-3 தடவை உடல் உபாதை வந்துச்சு. நான் ஜெபிக்க போயிருக்கேன், பர்சனலாக பேசியிருக்கிறேன், வேணாம் இதை விட்டுருங்க, வேணாம் விட்டுருங்க, முதல்ல உங்கள் நண்பர்களை கட் பண்ணுங்கன்னு. கேட்கல. நல்ல போஸ்டிங்கில் இருந்தவர், ரிட்டையர்ட் ஆனார். அவர் அதிசயமாக, அவர் பண்ண ஒரு தப்பு தான், வேலை போச்சு, ஆனால் கடவுள் வேலையும் திருப்பி கொடுத்தாரு. அப்போ நான் சொல்லுவேன், அண்ணன் உங்களுக்கு எவ்வளோ ஆண்டவர் செஞ்சுருக்கிறார், எவ்வளோ இது பண்ணியிருக்கேன். ஆமாம் தம்பி, ஆமாம் ராஜா பிரதர், நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் பண்ண மாட்டேன். ரொம்ப கடவுள் பொறுமையாக இருந்தார்.
அவங்க வீட்டில் எல்லாருக்குமே கொரோனா வந்துச்சு, எல்லாருக்குமே கொரோனா வந்துச்சு. இதுக்காக கொரோனா வந்து இறந்தவங்கலாம் அப்படி நான் சொல்ல வரல, சொல்ல வரல. நான் அப்படிலாம் இந்த ஒரு தவறான இது நான் கருத்தை நான் சொல்ல வரல. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் வந்துச்சு, எல்லாம் நல்லா ஆயிட்டாங்க. இவர் மட்டும் என்ன ஆயிட்டார், செத்துட்டார். மூணு பிள்ளைங்க, வசதியாக இருந்தவங்க, மூணு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலை. மூணு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடக்கலை. இன்னைக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல போஸ்டிங்னா நல்ல போஸ்டிங், நல்ல கிரேடில் இருந்தவர். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஹல்லேலூயா. குடிகாரரான தொழிலாளர்கள் செல்வர்களாக முடியாது. சீராக் 19:1-3 வாசித்து பாருங்க. சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதா என்ன செய்வாங்களா, வீழ்ச்சி அடைவார்கள். மதுவும் மாதும், மாதுனா யாரு, பெண்கள், ஞானிகளை நெறிபிரள செய்யும். உறவு கொள்வோர் அசட்டு துணிவு கொள்வர், அவர்களது உடல் அழிவுற புழு தின்னும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. பாவத்துக்கு ஒரு கவர்ச்சி இருக்கு. பாவத்துக்கு என்ன இருக்கு, கவர்ச்சி இருக்கு. பாவம் என்ன செய்யும், ஏமாத்தும். பாவம் பொய் சொல்லும். ஒரு தடவை செய்யன்னு சொல்லும், இன்னைக்கு மட்டும் செய்யன்னு சொல்லும், இப்ப மட்டும் செய்யன்னு சொல்லும். பொல்லாரின் குழுவினில் அமராதவர் பேறு பெற்றவர்கள். ஐயோ, நம்ம இப்ப பேசிட்டு இருக்காங்க, விட்டுட்டு வந்தா என்ன நினைப்பாங்க, விட்டுட்டு வந்தா என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க. பாவம் பொய் சொல்லும், ரொம்ப கஷ்டமா. மந்திரவாதிட்ட போக சொல்லும், குறி சொல்றவன்ட்ட போக சொல்லும், பில்லி சுனியா பார்க்க சொல்லும், போய் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வான்னு சொல்லும். நல்லா கத்தோலிக்க குடும்பம், எங்கள் வீட்டுக்கார பக்கத்தில் கோயிலுக்கு வருவாங்க, எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு காலைல எழுந்திரிச்சு பார்க்குறேன், ஒரு பொம்மையை தொங்க விட்டுருக்காங்க. புனித செபஸ்தியார் ஏதோ ஒரு கடைன்னு வச்சுருந்தாங்க, கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டிட்டு இருக்க பார்த்தா பூசணிக்காய் தொங்க விட்டுருக்காங்க, பூசணிக்காய தொங்க விட்டுருக்காங்க. எரேமியா 17:5 வாசிக்கிறோம், மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. கலாத்தியர் 4:10 பவுலடியார் சொல்றார், நாள் மாதம் காலம் ஆண்டு என பார்க்கிறீர்களே, உங்களுக்காக பாடுபட்டு உழைத்தது வீண்டான என்ன தோன்றுகிறது. என் கூட ஜபம்னா ஒட்டியாந்துருவார், வருவார், ஆ ஊனுவார், அங்க போகணும் பிரதர், இங்க போகணும் பிரதர், இங்க போகணும் பிரதர், அது பண்ண இது பண்ணும். பத்திரிக்கை அடிச்சிருக்கிறார், 10:30 மேல் 11:30 எத்தனை மணிக்கு மேல, 10:30 மேல 11:30 உள்ள நிறைய பேருக்கு பள்ளி கத்துனா ஒரு மாதிரி ஆயிரும், பள்ளி கத்துனா ஒரு சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க வந்தா ஒண்ணுமே சரியில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஜெபிக்காதவங்கள்லாம் சொல்ல, ஜெபிக்கிறவங்கள்ட்ட இருக்கு, ஜெபிக்கிற முட்டாள்கள்ட்ட இருக்கு. ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்பார். இதெல்லாம் முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, ஆண்டவர் ஒருத்தர் தான், இவரால் என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை. நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசுவின் பெயர் என்று வேறு எந்த பெயரும் யாருக்கு கொடுக்கப்படல. நேரம் பார்க்கிறோம், ஜோசியம் பார்க்கிறோம், ஜாதகம் பார்க்கிறோம், வாஸ்து பார்த்தா வீடு கட்டுறீங்க, எப்படிங்க இயேசு இருப்பார். இதெல்லாம் ஜெபிக்கிறவங்க பண்றாங்க, சும்மா வெளியில வந்து ஷோ காமிக்கிறது. யாரை ஏமாத்துறோம் நம்ம? பவுல் சொல்றார், கடவுளை கேலி செய்யலான்னு மட்டும் நீ நினைச்சிடாதன்றார். கடவுளை என்ன செய்யல நினைச்சிடாத. கடவுள்கிட்ட அதிகமா அடி வாங்கினது எது யார் தெரியுமா? பிற இனத்தவர்கள் அல்ல, இஸ்ரேல் மக்கள் தான் கடவுள்கிட்ட அதிகமா அடி வாங்கினாங்க.
ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. செத்தாலும் இயேசுவுக்காக சாவுன்ற வைராக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு இயேசுதான் ஆண்டவர்னு சொல்ல முடியல நம்மளால. இயேசுதான் ஆண்டவர்னு சொல்ல முடியல. எதை பார்த்தாலும் நல்ல நேரம் பார்க்கறது, எதை பார்த்தாலும் நல்ல நாள் பார்க்கறது, எதுக்கு எடுத்தாலும் ஜோசியம் பார்க்கறது, பேர் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதான் பவுல் சொல்றார், நாள் மாதம் காலம் ஆண்டு என பார்க்கிறீர்களே, உங்களுக்காக பாடுபட்டு உழைத்தது வீண்தானோ என என்ன தோன்றுகிறது, ஆதங்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. நிறைய பேர் கணவனுக்கு உண்மையா இல்ல, நிறைய பேர் மனைவிக்கு உண்மையா இல்ல. இந்த உபச்சாரம் என்கிற பாவம், வேசித்தனம் என்கிற பாவம், அது ஆண்டவரே தண்டிப்பாராம். ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வாசிங்க, வாஸ்திர ஜெபிக்கலாம். ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிங்க. 4:3 நீங்கள் தூயவராய், நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவிளம், பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை, கீழே பாருங்க, அந்த ஸ்டார் போட்டிருக்குல்ல மனைவியை, அப்படியே அந்த ஃபுட் ஸ்டெப் கீழே பாருங்க, அடிக்குறிப்புல உடல், உங்களில் ஒவ்வொருவரும் தம் உடலை தூய்மையாக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்காத பால் உணர்வு இடம் கொடுக்கலாகாது, கட்டுக்கடங்காத பால் உணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது. இதில் எவரும் தவறிழைத்து, இதில் எவரும் தவறிழைத்து தன் சகோதரரை, தன் சகோதரரை வஞ்சிக்க கூடாது. ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார். இத்தகைய செயல்கள் அனைத்தையும் யார் தண்டிப்பா? ஆண்டவரே தண்டிப்பார். ஆண்டவர் தண்டிப்பார். எனக்கு இந்த உடல் உறுப்புகள் யாருடைய உறுப்புகள்? இது ஆண்டவருடையது. 1 கொரிந்தியர் 6:14-19 அப்படியே வாசிட்டு வந்தமா இருக்கும். இது யாருடைய உறுப்புகள்? கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். நாம் யாரா இருக்கிறோம்? அவருடைய உறுப்புகளா இருக்கிறோம். இந்த கண் யாருடைய கண்ணா இருக்குது? இயேசுவோட கண். இந்த கை யாருடைய கையா இருக்குது? இயேசுவோட கை. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன் நானு. எசையா 49:7 இப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப கடினமான வார்த்தை அது. ஆனா நிறைய குடும்பங்களை நான் அனுபவமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எசையா 49:7 வாசித்தீங்களா? மனிதரிடையே பெரிதும் இகழப்பட்டவரும், நாடுகளிடையே வெறுத்து ஒதுக்கப்பட்டவரும். சாரி மன்னிக்கவும், 47:9 47:9 இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும். பில்லி சூனியங்கள் பலவற்றை நீ கையாண்டாலும், ஆற்றல் மிகு மந்திரங்களை உச்சரித்தாலும், பிள்ளை இழப்பும் கைமையும் முழு வடிவில் உன்மேல் வந்தே தீரும். பிள்ளை இழப்பும் கைமை. எதை? பில்லி சூனியங்கள் பலவற்றை கையாண்டாலும், ஆற்றல் மிகு மந்திரங்களை உச்சரித்தாலும். இந்த தவக்காலத்தில் நல்ல ஒரு பாவம் செய்ய தனசிங்க. எந்த பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். திருப்பாடல் 32:3-5 வாசிக்கிறோம், என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கல்லன்று போயின. என் தீச்சைகளை நான் ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், ஆண்டவரே நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினேன். திருப்பாடல் 103:3 வாசிக்கிறோம், அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். நிறைய குடும்பங்களில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கெல்லாம் காரணம் நல்லா யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் மந்திரவாதிகிட்ட போயிருக்கீங்களான்னு, குறி சொல்றவன்ட்ட போயிருக்கீங்களான்னு பாருங்க, செய்வினை பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க, பில்லி சுனியாக்காரன் போயிருக்கீங்களான்னு பாருங்க. உங்களுடைய செயல் பிள்ளைகளை பாதிக்குது. அதனால தான்
பேதுரு சொல்றார், ஒன்று பேதுரு 1:18, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்டவில்லை, பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசம் அறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவினுடைய உயர் மதிப்புள்ள இரத்தம். இயேசுவோட இரத்தத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியல, இயேசுனுடைய இரத்தத்தினுடைய மகிமை நமக்கு தெரியல. இயேசுனுடைய இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டதுன்ற அந்த சத்தியம் நமக்கு தெரியல. வீணான நடத்தை நின்று நம்மை விடுவிப்பதற்காக கொடுக்கப்பட்டவில்லை. இயேசுனுடைய இரத்தம் நம்முடைய மனச்சான்றையே என்ன செய்யுது? கழுவுது. எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், சாவு களைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம்முடைய மனச்சான்றை எத்தனை மிகுதியா இயேசுவின் ரத்தம் தூய்மைப்படுத்துகிறது. பாவ உணர்வு வருதா? முட்டி போடுங்க, உடனே ஜபமாலை கையில் எடுங்க, ஜபமாலை ஜபிங்க, இயேசுவே ரத்தத்தினால என்னை கழுவுன்னு சொல்லி துதிங்க 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 துதிங்க. அந்த தீமையை கொண்டு வருகிற பிசாசுடைய தூண்டுதல் அப்பயே வெளியில போயிடும். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடன், எவ்வளவு போராட்டம், வாங்க நற்கண்ணாண்டு முட்டி போடுங்கன்ற முட்டி போடுங்க. கேட்க முடியாதபடி என்னுடைய காதுகள் மந்தமாக ஆண்டவர் சொல்றார், மந்தமாக ஆண்டவர் சொல்றார். கண்களை உண்டாக்கினவர் காணாதிருப்பாரோ? காதை உண்டாக்கினவர் கேளாதிருப்பாரோ? உன் கண்ணீரை நான் என் தோற்பையில் என்ன செய்து வைத்திருக்கிறேன்? சேகரித்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். மீட்க முடியாதபடி ஆண்டவரின் கைகள் என்ன செய்யல, குறுகிவிடவில்லை. கோச்சுக்காதீங்க, தெரியுது. அந்த வார்த்தையில நம்பிக்கை இல்லை நமக்கு, அதான் பிரச்சனை. என்ற அதான் ஆண்டவர் பேசினார், இந்த வார்த்தையை நம்பினார், அந்த வார்த்தைக்குள்ள செயல் இருக்கினார், அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்குன்னு இயேசு சொன்னார். அந்த வார்த்தையை நீ நம்பிக்கையோடு படிச்சீனா உன்னுடைய வாழ்க்கையில் அது அனுபவமாய் மாறுன்னு சொன்னார். கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, நேர்மறையான தாக்கங்களை, நல்ல தாக்கங்களை. ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. அவர் வார்த்தையை அனுப்பி என்ன செய்தார்? குணப்படுத்தினார். ஆண்டவரே முட்டி போடுங்க, கேளுங்க, முதல்ல சும்மா அந்த கதை புஸ்தகம் மாதிரி பேப்பர் மாதிரி எல்லாம் வாசிக்காதீங்க, முட்டி போட்டு வாசிங்க. எனக்கு புரியல ஆண்டவரேன்னு சொல்லி கொடுங்க, எனக்கு இது படிக்க பிடிக்கலன்னு சொல்லுங்க, மன்றாடுங்க. 10,000 சம்பாதிக்க, 20,000 சம்பாதிக்க, 50,000 சம்பாதிக்க, 100,000 சம்பாதிக்கிறதுக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 18 மணி நேரம் உழைக்கிற நீங்க உங்க ஆன்மா மீட்கப்படன்றதுக்காக எவ்வளவு நேரத்தை இயேசுவிடம் செலவிடுறீங்க? நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள, நித்தியத்துக்குமான வாழ்வை பெற்றுக்கொள்ள, கோடான கோடி வருஷம் இயேசுவோடு இருக்கிற அந்த உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம்? சும்மா போலி பந்தா காமிக்காதீங்க, தனியா போய் ஏசிட்டு உட்காரு, நான் செய்யறேனா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவர் சேலஞ்ச் பண்றார், இயேசுவோட உறவை வளர்த்துக் கொள்ளுங்க. இயேசுவோட எவ்வளவுக்கு எவ்வளவு உலர்ற உறவை வளர்க்கிறீர்களோ நீங்களும் உங்கள் குடும்பமும் மீட்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த குறையும் இருக்காதுங்க, எந்த குறையும் இருக்காது, இருக்க முடியாதுங்க. சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மையும் குறைவிடாது. வாழ்க்கையில முதல் இடம் இயேசுவுக்கு தான், கணவனுக்கு அல்ல, மனைவிக்கு அல்ல, பிள்ளைகளுக்கு அல்ல, பெற்றோருக்கு அல்ல, சுயத்துக்கு அல்ல, இந்த உடம்புக்கு அல்ல, இயேசுவுக்கு, இயேசுவுக்கு. எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசுவுக்கு, நாம் சுவாசிக்கிறோம்ல அவர் போட்ட கிருபை, தன் உயிர் மூச்சை நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஒருத்தரையும் ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க, ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. அவரால் கைவிடவே முடியாதுங்க, அவரால் முடியாது, அவரால் முடியாது. கடைசி ஒரு வார்த்தை வாசி நாம் ஜெபிக்கலாம். எசியாவின் நிறைவாக்க புஸ்தகம் 1:3 வசனம் வாசிங்களே. எசையா 1:3, எசையா 1:3, காலை தன் உடமையாளனை அறிந்து கொள்கின்றது,
கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. பாருங்க எவ்வளவு ஏக்கம் பாருங்க. என் மக்களோ என்ன என்ன செய்யல, நீங்க கேக்குறீங்கல்ல, உங்க பையன் கேக்குறீங்கல்ல, உங்க வீட்டுக்கார்ட்ட கேக்குறீங்கல்ல, உங்க மனைவிட்ட கேக்குறீங்களா, என்ன புரிஞ்சிக்கவே இல்லையாமா, எங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லையா, அங்க டே தம்பி என்ன புரிஞ்சிக்கவே இல்லையாடா, நீனு உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பாருங்களேன், இங்க ஆண்டவர் எவ்வளவு இறங்குறாருன்னு பாருங்களை. காலை தன் உடைமையாளன் என்ன செய்தான், என்ன செய்தான், மாடு கூட தெரியுதுங்க. நீ மனுஷன், ஆண்டவர் சொல்றார் உன்னை நான் ஏன் சாயல்ல படைச்சிருக்கிற. காலை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. யாருக்கு அஞ்சறிவுன்னு சொல்றோம்ல, கழுதைக்கு தெரியுதா எங்க தீனி கிடைக்குன்னு, நமக்கு தெரியல எங்க தீனி கிடைக்குன்னு, எங்க ஆசீர்வாதம் இருக்கு, யார்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, எங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்கும், மந்திரவாதிட்ட போறியே, குறி சொல்றவன்ட்ட போதியே, ஜோசியம் பாக்குறியே, ஜாதகம் பாக்குறியே, எழுதி வச்சிருக்கே, கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்குன்றிருக்கே, நடக்கும்தான் நடக்கும்தான். ஆனால் ஒரு நாளும் பிசாசால நமக்கு மீட்பை, நிலை வாழ்வை, இயேசுவோடு இருக்கிற வாழ்வை கொடுக்கவே முடியாது. எனக்கு பிசாசுக்கே அது இல்லைங்க, அதாங்க பிரச்சனை. இப்ப பிசாசுக்கே அது இல்லை, பிசாசுக்கு நரகம் தான் தயார் பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். அப்படியே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தழை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்க நுகர்ந்து மகிழுமையா. அப்படியே ஒப்பு கொடுப்போம், நம்முடைய கண்களை ஒப்பு கொடுப்போம். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உனை பார்க்கணும், என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உனை பார்க்கணும், காதுகள் திறந்து அருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆமென் ஆண்டவரே. என் காதுகள் திறந்தருளும் யேசுவே, கர்த்தரும் குரல் கேட்கணும். அப்படியே ஒப்பு கொடுப்போம். தகப்பனே உன் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உன் பீடத்தில் தகன பலியானே, முற்றிலும் எரித்து வீடும் அக்கினி இறக்கி வீடும்
என்னை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுத்தேனையாஸ்வே சுகந்த வாசனையாம நுகர்ந்து மகிழுமையாரி பலகரபரபரமகாரப என் கண்கள் உடல் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் உம்முடைய திருப்பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவற்றின் மீது இரக்கமாயிரம் இரக்கமாயிரம் ஆண்டவரே நீர் கல்வாரில் சிந்தின இரத்தத்தால் இரக்கமாயிரம் நடைபெறுகிற பலியில குற்றங்களை குறைகளை பலகீனங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். தந்தை பியோ சொல்றார், சூரியன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், திருப்பலி இல்லாமல் வாழ முடியாது. நன்றி நன்றி. திருப்பலியை விட சிறந்த ஒன்று இருக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் அதை கடவுள் நமக்கு வழங்கி இருப்பார் என்று சொல்லி ஜான் மரியவியானே சொல்லுகிறார். ஒருவர் உயிரோடு இருக்கும் போது அவர் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி, அவர் இறந்த பிறகு ஒப்பு கொடுக்கப்படும் ஆயிரம் திருப்பலிகளை விட மேலானது என்று சொல்லி ஆன்சலம் சொல்லுகிறார். திருப்பலியில ஒப்பு கொடுக்கலாம். இயேசு இந்த கல்வாரி பலியில பாவங்களை குற்றங்களை குறைகளை சுமந்து நிறைவாழ்வு கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், அப்பமாக ரசமாக நமக்குள்ளாய் உடலாக இரத்தமாக வருகிறார். ஒருவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிற போது அவர் புதியதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். திருப்பலியில நாம் பங்கெடுக்கிற போது நாம் இயேசுவோடு இணைகிறோம். ஆண்டவதாமே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ரிபஹபர சகர நன்றியோடு மை துதிக்கிறோம். ரிகர சகர நன்றி ஆண்டவர், ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நீங்க என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி ஏசப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா பாவங்களை நல்ல ஒரு பாவ அறிக்கை ஒப்புற வருஷாதன வழிபாட்டுல பங்கெடுங்க. கண்டிப்பா அந்த தவ நாட்களை பாவ அறிக்கை செய்யுங்க. நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தம் குற்ற பலிகளை மூடி மறைப்பவரின் வாழ்வு வளம் பெறாது, அவற்றை அறிக்கையிட்டு விட்டுகிடுவர கடவுளின் இரக்கம் பெறுவார். அறிக்கையிடணும், அவற்றை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். பெருமைக்காக வாழாதீங்க, இயேசுவுக்காக வாழுங்க. பெருமைக்காக ஜெபம் பண்ணாதீங்க, ஊழியம் பண்ணாதீங்க, இயேசுவுக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எனக்குள்ள மனத்தாழ்மையை கொடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. சகிப்புத்தன்மையை பொறுமையை கொடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் பாவங்கள் காரணமாயிருந்தால் எங்கள் மேல இரக்கமாயிடும், எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே என்னுடைய பொருளாதார நிலைகள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ரிபா ஹபர சகர நன்றியோடு மை துதிக்கிறோம். ரிபா ஹபர சகர நன்றி ஆண்டவரே. ரிஹரர சரரர நன்றி 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 நன்றி. ஹாரர சரரரரரரரரர நன்றியோடு மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கப்படணும் இயேசுவே. பாவ பலகீனத்தின் அடிமைத்தனங்கள் மாறணும். பாவ சாப கட்டுகள் இருந்து நீ இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லா தீமையின் தூண்டுதல்களும் இயேசுவின் நாமத்தில் விளங்குவதாக கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்க. எல்லா சுபங்களும் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆறுதல் உனக்களிப்பா ஆறுதல் உனக்களிப்பா என்று உணர்ந்தேன். இயேசுவை நோக்கின எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவான். இயேசு அழைக்கிறா இயேசு அழைக்கிறா உன்னை தம் கரங்கள்
Oh,